ராகுல் அவர்கள் நமக்கு அதை கொடுப்பார்கள். அதற்கு பிறகு ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து கவனிக்க வேண்டும். வாழ்த்துக்களை மகிழ்ச்சிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரை பொறுமையாக கேட்டு உட்கார்ந்திருந்த உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை அறிவித்துக் கொள்கிறோம். உங்களது பல அலுவலகம் மத்தியில் எங்களது அழைப்பை ஏற்று இங்கு வந்து கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் கனியாப்புலம் கிறிஸ்துவின் சார்பாக சபையாரின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அழித்தும் விதை என்ற இந்த கருத்தரங்கில் தலைப்பில் பேசிய ஊழியர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் விதையின் அவசியம் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தைகளை தகர்த்துக் கொண்ட ஊழியர் சகோதரர் மதங்கராஜா அவர்களுக்கும், விதையை அங்கீகரித்தல் என்ற தலைப்பில் பேசிய ஊழியர் சகோதரர் தரம் சிங் அவர்களுக்கும், இதைப்பின் பலன் என்ற தலைப்பில் பேசிய ஊழியர் சகோதரர் இளையராஜா அவர்களுக்கும், விதைகள் வீணாகுமா என்ற தலைப்பில் பேசிய ஊழியர் சகோதரர் எடித்துவர்கள் அவர்களுக்கும் கன்னியாகுளம் கிறிஸ்துவின் சபையார் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த கருத்தரங்கை நன்மையாகி நேர்த்தியாகி நடத்த உதவிய கனியாகுளம் கிறிஸ்தின் சபையாருக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் கூட்டத்தில் கலந்து கொண்ட நாகர்கோவில் கிறிஸ்துவின் சபையார், பெரம்பலூர் கிறிஸ்துவின் சபை உடன் கூடிய சகோதரர் சாமுவேல் பாண்டியன் மற்றும் பெங்களூர் கிறிஸ்துவின் சபை கூடிய சகோதரர் கிறிஸ்டியன் அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் கூட்டத்திற்கு அவசியமான சகல காரியத்திற்கும் ஒத்துழைப்பு கொடுத்த சகோதர சகோதரிகளுக்கு உடன் இணைந்து உதவிய அனைவருக்கும், மேலும் கூட்டத்திற்கான ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக கனியாகுளம் வேதாகம பள்ளியில் 2ஆம் ஆண்டு பாடத்திட்டத்தில் ஆர்வத்துடன் சேர்ந்த 32 நபர்களில் கடினமான பாடங்களில் நிமித்தம் இடையில் நின்றுவிடாமல் மன உறுதியுடன் வகுப்புகளை நிறைவு செய்த 10 இறையியலாளர்கள் அனைவருக்கும் எங்களது கன்னியாகுளம் கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இந்த கருத்தரங்கு செவ்வனே நடைபெறுவதற்கு உறுதுணையாக ஜெபத்தில் தாங்கிய அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவன் தாமே தொடர்ந்து நமது ஊழிய பயணத்தை ஆசீர்வதிப்பார்கள். எழுதல் என்று பாடலை பாடும் ஆசீர்வாதம் கர்த்தரே, ஆனந்தம் மிகவே, நேசா உதயம் சுத்தரே, நித்தம் மகிழவே, வீசியோ வான ஜோதி கதிர் என்று மேசியார் என் மனவாழலே, ஆசாரியராம் வான் ராஜனே ஆசீர்வதித்திடம் சொல்லி இந்த பாடலை நாம் உச்சாரமாக பாடி தேவனை தெரிவிக்கிறோம். வல்லவ
இப்பத்தோடு வாழும் சுற்றமே உங்களே தங்கே தாரிகள்
எப்போதும் பிரசனத்திலே திறமையாக்கப்பட்டவர்களாய் எதிரும் இருக்கும்படி உதவி தருகிறார்கள். காலையிலிருந்து இயற்காக தொடர்ந்து ஆசீர்வதியும் வேற நிறைவேற்றவர்களையும் நாம் நினைவுகொள்கிறோம். குறிப்பாக கடந்த 14 மாதங்களாக எத்தனையோ அனுமதியில் தங்களுடைய பாடங்களை எழுப்பக்கூடிய அவர்களுடைய கொடுத்த நோக்கத்திற்காக அவர்களுக்கு சத்துவத்திற்காக மனதிற்காக இறைவோ ஐயோ வேண்டும் என்று சொல்லி ஓடிவிடாத படிப்பு முழு மனதோடு அவர்கள் எழுப்பக்கூடிய அவர்கள் மிக தாசையாயிருந்து உறுதுணையாயிருந்து வழிநடத்தி எங்களுக்காக நாம் நன்றிகளை செலுத்துகிறோம். ஓடினது தொடங்கினது 32 பேர், ஆனால் இந்த முடிவுக்கு பினிஷ் லைனை தொற்று இனி எங்களுடைய எத்தனையோ கடமைகள் சொல்லி மகிழ்ந்து நாங்கள் ஒருவருடைய பார்க்கும் பொழுது எங்களுடைய தீவிரங்களில் முத்துக்கள் அதிகமாக குறித்திருக்கும்படியாது அநேக ஆத்மீகங்களை சமாளிக்கும் படிக்கு அநேக சத்தியத்துக்குள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் நடத்தப்படும் படிக்கு நடத்தும் படிக்கு வழிநடத்தப்படுகிறார். எங்கள் ஒவ்வொருவரையும் தரம் படுத்தி எங்களை வழிநடத்துகிறார்கள். அப்பா எங்களுக்கு நடந்த சோதனைகள் என்றாலும் போராட்டம் உலகத்திலே நாங்கள் நிறுத்தப்பட்ட சூழல் ஏராளமான வரலாம், கசியடிகள் வரலாம், கப்பல் சேதங்கள் வரலாம், ஐயோ சூழ்நிலை வரலாம், ஆனாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார், நான் இருந்து செய்திருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இதோ அறிக்கை செய்தவர்களாய் ஒன்றியோன் 5:5 சொல்லப்பட்டு போனார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனே என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று சொல்லி எங்கள் அருமை அப்போஸ்தலன் யோவான் சொன்னதை நாங்கள் நினைவில் வைத்து எங்கள் ஓட்டத்தை நாங்கள் துவங்கி தேவனுடைய எங்களுடைய மனமும் முந்துகிற இழப்பை உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு எப்பொழுதும் தேவனுக்கு நாங்கள் ஊழியம் செய்ய முடியாது. எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து பயன்படுத்துகிறார்கள். வந்த நான் அனைவரையும் உங்களுடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். இருதயத்தை நிலங்களில் ஏற்கனவே எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் குறிப்பாக பிரசவத்திற்காக இந்த நாளிலே தொடர்ந்து அட்மிட் செய்யப்பட்டிருக்கிற அருமை சகோதரிக்காய் அங்கீகாரப்பட்டிருக்கின்ற குடும்பத்தார் நாங்கள் நம்ம செவிக்கிறோம். நல்ல ஒரு சுக பிரசவத்தை நீர் கட்டளையிடும். 2 நாளுக்கு முன்னதாக தன்னுடைய மாமனாரை மறிக்கப்படுத்த அந்த சூழலிலும் கல்முடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே உங்களோடு கலந்து கொண்டிருக்கிற அருமை ஊழியர்களையும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களில் வைக்கிறோம். அப்பா நீர் ஆசீர்வதிக்கிறார்கள். மீண்டும் நாங்கள் சந்தோஷமாக ஒருவர் கண்டு உங்களை துதிக்க உதவித்தான் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே. எங்கள் அதிகமாய் தொடர்ந்து நம்மை வழிநடத்த முடியாத தேவனுடைய கரங்களில் உங்களுக்கு கொடுத்து தேவன் நாமே நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்கள். சந்தோஷமாக கலந்து நாம் மீண்டும் சந்திப்போம்.